இடமானது தென்னிந்தியாவின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாகும். சென்னையில் வேளச்சேரிக்கும் துறைப்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் சுமார் 800 முதல் 1000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. வெப்பநிலை சுமார் 35 முதல் 42 டிகிரி செல்சியஸ் கோடைக்காலத்திலும் சுமார் 25 முதல் 34 டிகிரி செல்சியஸ் குளிர்காலங்களிலும் நிலவுகின்றன. இந்த சதுப்பு நிலம் மழைக்காலங்களில் நீர் வடிகால் ஏரியாகவும் பறவைகளின் சொர்க்க பூமியாகவும் உள்ளது. ஆய்வின்படி 114 வகை தாவரங்களும் 115 வகை பறவைகளும் 46 வகை மீன்களும் 27 வகையான ஊர்வனங்களும் 7 வகையான பட்டாம்பூச்சிகளும் காணப்படுகின்றன. இப்பொழுது நாம் பார்ப்பது உன்னி கொக்கு என்று அழைக்கப்படும் கேட்டில் ஈக்ரெட் ஆகும். ஆர்டிடே குடும்பத்தைச் சேர்ந்த இந்த பறவையானது மாடுகள் புல்வெளிகளில் மேயும் பொழுது புல்வெளிகளிலிருந்து வெளிப்படும் பூச்சிகளை உட்கொள்வதால் இதற்கு கேட்டில் ஈக்ரெட் என்ற பெயர் உருவானது. மிதமான தட்பவெப்பத்தில் வாழும் இவை இரண்டு வகைப்படும். மூக்கு மற்றும் கால்கள் கருப்பு நிறத்திலும் மூக்கு மஞ்சள் நிறத்திலும் காணப்படும் இவைகள் குறுகிய கழுத்து உள்ளவை லிட்டில் ஈக்ரெட் என்றும் நீண்ட கழுத்து உள்ளவை கிரேட் ஈக்ரெட் என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது சதுப்பு நிலத்தின் மற்றொரு பகுதியாகும். அரிவாள் மூக்கன் என்று அழைக்கப்படும் இபிஸ் ஆகும். இப்பறவையின் மூக்கு நீண்டு அரிவாள் போல் காணப்படுவதால் அரிவாள் மூக்கன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. திரஸ் கிரான்தினே குடும்பத்தைச் சேர்ந்தது. குளோசி இபிஸ் என்று அழைக்கப்படும் இவ்வகை உடல் மற்றும் மூக்கு கருப்பு நிறத்தில் காணப்படும். மற்றொரு வகை உடல் வெள்ளை நிறத்திலும் மூக்கு கருப்பு நிறத்திலும் காணப்படும். எகிப்திய மக்களின் புனித பறவையாக கருதப்படுகிறது. 68 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட இப்பறவை கிண்ணம் விட்டு கிண்ணம் செல்லக்கூடியது. பூச்சிகளையும் புழுக்களையும் உண்டு வாழ்கின்றன. மரத்தில் தங்கி குடும்பமாக வாழும் இவைகள் உணவை தேடி சதுப்பு நிலம் வருகின்றன.